call me a god. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கெல்லாம் அடிபட்டுச்சு அப்படின்னாலோ இல்லை அவங்க போரில் மறுபடியும் பங்கேற்பதற்கான வாய்ப்பு இல்லாத ஒரு சில தருணங்களில் அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஏமாற்றக்கூடிய நாடுகள்னு சில பட்டியலில் இருக்குது. அந்த வகையில் இந்த இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு தன்னுடைய இராணுவ வீரர்கள்னு நம்பி சேர்த்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் சரியாக போரிடுவதெல்லாம் கிடையாது. எப்படிலாம் அவங்களுடைய போர் முறை இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நிறையா வீடியோக்களை நான் சொல்லியிருக்கேன். இப்போது அந்த அடிபட்டு திரும்பி வந்திருக்காங்கல்ல இராணுவ வீரர்கள், அவங்களுக்கெல்லாம் ஐஃபோன் கொடுத்து அழகு பார்க்குது இந்த IDF. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். எப்படி ஐஃபோனை கொடுத்து ஏமாத்துறாங்க, ஏய் நீ பார்த்துக்கோடா ஐஃபோன்லாம் கொடுக்குறேன் அண்ணன், சரியா நீ என்ன பண்ணுற, மறுபடியும் போய் அவங்ககிட்ட அடி வாங்கிட்டு வர்ற, சரியா போயிட்டு வரியா அப்படின்னு கேட்டவொடனே ஐஃபோனை பார்த்துட்டு ஆ சரிங்க இங்கே எங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பு அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கிளிக் எடுத்து பிடிச்சி அனுப்புகிறாங்க. இதை வந்து இராணுவத்தில் வந்து ஒரு பெரிய வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட உலகத்திலேயே இப்படி ஒரு இராணுவம், உலகத்திலேயே எப்படி சொல்கிறது, ரொம்ப திறமையான மொசாட்டா உளவு அமைப்பா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு ஐஃபோனை பார்த்து ஆசைப்பட்டு போருக்கு வர்றக்கூடிய ஜீவன்கள் அங்கே பாவம் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த அப்பாவி ஜியோனிஸ்டுகள் தான். ரெட்ட குடும்பியை போட்டுக்கிட்டு இந்த இந்த கில்லி படத்தில் வந்து நம்ம தாமு செய்கிற மாதிரி தான் கிங் கிங் கிங்கின்னு அப்படின்னு பண்ணி அடிச்சுக்கிட்டு பாவம் அது பாட்டு தெரியுது. ரெண்டாவது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், IDF வீரர்கள்லாம் வந்து எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய நபர்களை தானே அடித்து வந்து எல்லோரும் போர் புரியறதெல்லாம் பார்ப்பீங்க நீங்கள் மற்ற நாடுகளில். இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தரே அடிச்சுக்கிறாங்க. அதான் ரொம்ப சரியான காமெடி. நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, நீங்க வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஹலோ, இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்களா என்ன மாதிரி அடிச்சுக்கிறாங்க பாருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தரே அடிச்சுக்கிறாங்க, ஏன்னா எதிர்த்தாப்பில் இருக்கிறவனை அடிக்கிறதுக்கு முடியல. ஏன்னா ஹமாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிருந்து சுடுறாங்கன்னு தெரியாது. டே எங்கிருந்துடா சுடுறீங்க, எல்லாரும் அடிக்கிறாங்க ஆனால் எங்கிருந்து அடிக்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு வடிவேலு கதற மாதிரி எந்த பக்கத்துல இருந்து அடி உழுகுதுன்னு தெரியாம ஒரு பில்டிங்குள்ள போனாங்க அப்படின்னா அவங்க உடைச்சு வச்ச பில்டிங் தான், ஆனால் அந்த வெடி அந்த வீட்டுக்குள்ள போனாங்க அப்படின்னா அது வெடிக்குது. இப்போ அந்த உடைஞ்சு போன அந்த வீடுகளையே ஹமாஸ் வந்து போர் தந்திரங்கள் மூலியமா இரவோடு இரவாக IDF வீரர்கள் போய் ஓய்வு எடுக்கக்கூடிய நேரத்தில் அங்கே பாம்பு செட்டப் பண்ணி தொடர்ந்து வந்து இஸ்ரேலை காலி பண்ணக்கூடிய வேலையை சிறப்பான சம்பவங்களாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ காசாவில் இடிக்கப்பட்ட வீடுகள் கூட இப்போ போர் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். எந்த வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கக்கூடிய கருப்பு சாவியை என் வீட்டு கதவை திறக்கக்கூடாதுன்னு நினச்சி வீடையே இடிக்கிறேன் பாருன்னு இஸ்ரேல் பெரிய பிளான் பண்ணிச்சோ, அந்த இடிபாடுகளுக்கு இருக்கக்கூடிய செங்கல் கூட எந்திரிச்சு வந்து போர் புரியுண்டா அப்படின்னு சொல்லி ஒண்ட வந்த பிடாரி ஊட ஊரையே விரட்டுது அப்படிங்கிற கதையா ஒதுங்கி நிற்கிறதுக்கு இடம் கொடுத்தா பாவம் பாலஸ்தீனியர்களை, இப்படி இஸ்ரேலியர்கள் டூ ஸ்டேட் பாலிசியை கூட ஏற்றுக்காத அளவுக்கு நெதன்யாகு பேசுகிறாருன்னா அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய துமுறு என்ன அப்படிங்கிறத மக்களாக்கி நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு புறம் அப்படின்னா அப்படின்னா அந்த புதிய தேர்தல் நடத்துறதுக்கு டெல் அவீவில் பெரிய அளவிலான போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா உன்னால் பிணைய கைதியை மீட்க முடியல, போரும் சரியாக பண்ண தெரியலை, போர் அமைச்சரவையில் இருக்கிறவனும் டுபாக்கூராக இருக்காங்க, உனக்கு உதவி பண்ணுற நாடு கூட இப்போ அடி வாங்கிட்டு தான் இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் உன்னை நம்பி நான் எப்படா ஓட்டு போடுறது, எனக்கு நீ வேணாம் போ, நீ போயிட்டு புதுசாக ஒருத்தனை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன்னு சொல்லி நெதன்யாகு வீட்டுக்கு போக சொல்கிறாங்களா டெல் அவீவில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள். ஆச்சா, இப்போது இன்னொரு புறம் என்ன இருக்குது தெரியுமா, இந்த போர்லேருந்து திரும்பி வராங்கல்ல, அதாவது போர் புரிய முடியலன்னு சொல்லிட்டு திரும்பி வராங்கல்ல ஜியோனிஸ்ட்டு, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய புல்லட்டை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு தன்னுடைய சக நண்பர்களை வந்து துப்பாக்கியால் சுட்டு கொண்டு போடுறாங்களாம். இந்த வேலை வேற பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க டப்புன்னு வந்து முட்டி போட வச்சு அவங்கள துப்பாக்கியை வச்சு சுட்டு கொண்டுறது இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பூரா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய IDF வீரர்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெதன்யாவுக்கு எப்படி அந்தந்த மனநிலை பிரச்சனைகள் இருக்கோ அதே மாதிரி IDF வீரர்களுக்கும் மனநிலை பிரச்சனை இருக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே மாய்த்து கொள்ளக்கூடிய தற்கொலைப்படையாக மாறிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு. ஆனால் அந்த வார்த்தை இவங்களுக்கெல்லாம் செட் ஆகாது. ஏன் அப்படின்னா சும்மா என்ன பண்ணுறதுன்னே தெரில, இந்த குண்டுகளை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த சும்மா மாஸ்க்கு தொழுகு நடத்த போகிறவங்க, விவசாயம் பண்ண போகிறவங்க, மீன் பிடிக்க போகிறவங்க, கடற்கரையில் உக்காந்துருக்கிறவங்க, இப்படி வந்து குடிநீருக்கும் சாப்பாட்டுக்கும் வழி இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்கள், இப்படி பார்த்து பார்த்து சுட்டவங்க இப்போ சுடுறதுக்கு வந்து யாரையும் கண்ணில் படாததுனால எதிர்த்தாப்பில் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய சக நண்பனையே
சுட்டுக்கிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லை, போர் வந்து இனிமேல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திரும்பி ஓடி வராங்க. இந்த ஓடி வரக்கூடிய அந்த இஸ்ரேல் வீரர்கள் தான் தன்னைத்தானே வந்து சுட்டுக்கிறாங்க. ஏன்னா போனால் அப்படின்னா எல்லாம் திட்டு வாங்கி வைப்பாங்க, சரி ரைட்டு என்ன பண்ணுறது, இவங்ககிட்ட திட்டு வாங்குறதுக்கு நம்மளை நம்மளே சுட்டுக்கலாம் போல அப்படிங்கிற அளவுக்கு முடிவு பண்ணிட்டாங்க போல. ஒரு அழகான திருமண காட்சி ஒன்று பார்த்தேன். அந்த திருமண காட்சி அப்படிங்கிறது பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் போருக்கு நடுவில் பூத்த காதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து காசாவில் ஒரு 10 நிமிடத்துக்கு ஒரு முறை ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை இழந்து அனாதையாக விட்டுவிட்டு போகிறாள். அதே நேரத்தில் 50,000 கர்ப்பிணிகள் இருக்காங்கல்ல, அவங்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகளில் நிறையா பேர் வந்து அனாதைகளாக தான் பிறகு, ஒன்று அப்பா அம்மா இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளாக நிறையா பேர் வந்து மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல். ஸோ காசாவில் அனாதைகளின் எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருக்கிறது. அந்த அனாதைகளோடு இன்னொரு நபர் இருந்தாங்க அப்படின்னா அந்த அனாதையை தன்னுடைய குழந்தையாக நினைத்து வளர்க்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இதுதான் அங்கே பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய நிலைமை. அவங்க எல்லாமே தன்னை வந்து எதுக்காக தயார்படுத்திக்கிறாங்க, எதுக்காக உசுரை கையில் பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படின்னா, அடுத்த தலைமுறைக்கு இதை சொல்லி கொடுத்து எப்படி நாம் ஏமாற்றப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்து அடுத்த தலைமுறையை வளர்க்குறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் அனுபவித்த துயரங்கள் அவ்வளவு அப்படிங்கிறத அடுத்த தலைமுறைக்கு, வயிற்றில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கு கூட, டே நீ வந்து நல்லா இருக்கு அப்படின்லாம் அவங்க சொல்கிறது இல்லையா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக அந்த அம்மா சொல்லுவாங்க, டே நீ போருக்கு நடுவில் பிறக்கிற, நீ ஒரு இராணுவ வீரராக மாறி நமக்கு யாரெல்லாம் வந்து துரோகம் பண்ணாயிலோ அவனை உற்றாதரா மகனே அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக அந்த தாய் வந்து புகட்டக்கூடிய தாய்ப்பாலோடு சேர்த்து ஊட்டக்கூடிய வீரமாக இருக்குங்கிறதுலாம் மாற்றுக்கிறது இல்லை. அப்படி வந்து இப்போ ஒரு திருமணம் ஒன்று நடந்திருக்கு, அந்த விஷயத்தையும் பாருங்கள். போருக்கு நடுவே ஒரு திருமணமும் நடந்திருக்கு. இஸ்ரேலுக்கு எதிராக இந்தோனேஷியா அப்படிங்கிற நாடு களம் கண்டு இருக்கு. இந்த இந்தோனேஷியா அப்படிங்கிற நாடு ICJ சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதில் வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க. ஏற்கனவே சவுத் ஆப்ரிக்கா வந்து தன்னுடைய வாதங்களை முன்வச்சிருந்தாங்க, இஸ்ரேல் அதை சமாளிச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் வெளியாயிருக்கு. இப்போ இந்தோனேஷியாவும் களமிறங்கியிருக்கு. ஒட்டுமொத்த உலக நாடுகளுமே இஸ்ரேலுக்கு எதிராக களமிறங்கினாங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலை தான் அங்கே இருக்குது. ஸோ இந்தோனேஷியாவுக்கு வாழ்த்துக்கள் தள்ளி கூடிய விரைவில் வந்து நெதன்யாகுவை இனப்படுகொலையாளன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து நிப்பாட்ட வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பு மற்ற நாடுகளுக்கு இருக்குங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஹைபா போர் எதிர்ப்பு பேரணி ஒன்று பெரிய அளவில் நடத்தியிருக்காங்க. இனப்படுகொலை அப்படிங்கிற வார்த்தையும் இந்த ரிவர்டுசி அப்படிங்கிற வார்த்தையும் பெரிய பேரணி ஒன்று நடத்தி காமிச்சிருக்காங்க பாலஸ்தீன புற பாலஸ்தீன் மக்கள். இது ஒரு புறம் இருக்க, இத்தாலியில் வந்து ஒரு பெரிய பேரணி ஒன்று நடந்தது. அவங்களும் ப்ரோ பாலஸ்தீன் தான். ஏன்னா யூரோப்பியன் யூனியனில் அதிகமான அளவில் போராட்டங்கள் வந்து ப்ரோ பாலஸ்தீனர்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நிறையா வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு நாடுகளில் வந்து யூதர்களே வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இல்லாமல் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. டூ ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது கண்டிப்பாக இப்போதைக்கு தேவை அப்படிங்கிறதையும், அப்போ தான் வந்து பாலஸ்தீனத்தில் போரற்ற ஒரு சூழல் நிலவும், போரற்ற சூழல் அங்கே நிலவுனா மட்டும்தான் நம்ம வாழ முடியுங்கிறத இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ மாட்டிக்கிட்டு தவிக்கிறது அப்படிங்கிறது இரண்டு நாடுகள், அது எதுன்னு உங்களுக்கே தெரியும், இஸ்ரேலும் அமெரிக்காவும். ஸோ இவங்க வந்து எடுத்த கொள்கையில் வந்து தோல்வியடைந்து விட்டார்கள் அப்படிங்கிறத வெளிப்படையாக அறிவிப்பதற்கு சிரமப்பட்டு கொண்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திண்டாடிக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் யதார்த்தமான நிலை. இத்தாலியில் வந்து போலீஸுக்கும் ப்ரோ பாலஸ்தீனத்துக்கு இடையில் வந்து சண்டையே வந்திருக்கு. கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத இத்தாலியை சேர்ந்தவர்கள், இத்தாலி வந்து உங்களுக்கே தெரியும் இந்த அமெரிக்காவுக்கு ஆதரவாக சில வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கும் சில காரணங்கள் இருக்குது. அதுக்கு வந்து பிரிட்டனும் சில கொடுக்கக்கூடிய அழுத்தங்களும் சில ப்ரெஷர்ஸ் இருக்குது. ஏன்னா அங்கே யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியும் இத்தாலியில். ஸோ இப்படிப்பட்ட நிலையை வந்து அங்கே நீடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. சைனாவினுடைய 1200 கிலோமீட்டர் தாண்டி வந்து அட்டாக் செய்யக்கூடிய, எப்படி இங்கிருந்து அங்கே இல்லை இங்கிருந்து அங்கே, எப்படி வான்வெளியில் ஒரு சேட்டலைட் ரீதியான ஒரு அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா 1200 கிலோமீட்டர் தாண்டி வந்து உங்களை எளிமையாக அட்டாக் செய்யும், அமெரிக்காவை அட்டாக் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. எப்படி நம்ம பொக்ரானில் அணுகுண்டு சோதனை பண்ணோம்ல, அந்த அணுகுண்டு சோதனை அமெரிக்காவினுடைய கண்ணில் வந்து தூசிய தடவி நம்ம வந்து பொக்ரானில் அணுகுண்டு சோதனை செய்யப்பட்ட போது உறங்கி கொண்டிருந்த உலகம் விழித்து பார்த்தது இந்தியா விடியலின் விளிம்பில் நின்று கொண்டிருந்ததுங்கிறத
நம்ம பதிவு செஞ்சுருக்கோம். அதே மாதிரியான வார்த்தைகள் மறுபடியும் வந்து இப்போ சைனா வந்து அதை செஞ்சுருக்கு. 1200 கிலோமீட்டர் தாண்டி அட்டாக் செய்யக்கூடிய அந்த ஏவுகணை சோதனையை சேட்டலைட் மூலியமாகவே செஞ்சு அனுப்பிச்சிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட அந்த ஸ்பை, அப்போ ஸ்பை வந்து வேலை செய்யலையா, அமெரிக்காவினுடைய அந்த ஸ்பை ஐடின்னு சொல்லுவாங்களே அது ஒர்க் ஆகலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சைனா வந்து ஒரு ஏவுகணை விட்டால் தானே பிரச்சனை அமெரிக்கா கண்டுபிடிக்கும். ஸோ அதனுடைய டைரக்ஷனில் ரெண்டு ஏவுகணை விடுவோம், ஒன்று வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து கண்ணாடி மாதிரி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏவுகணை மாதிரி தெரியும். அப்போ ஒரு ஏவுகணை தான் அப்படின்னு நினச்சிட்டு அதை வந்து இதுதான் அப்படிங்கிறத அவங்க நினைப்பாங்க. ஆனால் வந்து அதுக்கு பதிலாக வந்து ஆப்போசிட்டில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இருக்கும், அது அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க இந்த வேலையை செஞ்சு சிறப்பாக முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல். ஸோ 10 நிமிடம், அதாவது சைனா வந்து இந்த சேட்டலைட்டை அனுப்பி 10 நிமிஷமாக அமெரிக்காவால் இதை கண்டுபிடிக்க முடியல. அதற்கு பிறகு சைனா தான் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு தான் அமெரிக்கா வந்து இதை உணர்ந்து கொண்டது அப்படிங்கிறது சைனாவுக்கு கிடைத்த பெரிய அளவிலான வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இன்னொரு புறம் அப்படின்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும், இந்தியாவிலேருந்து ரஷ்யாவை நோக்கி போன ஒரு விமானம், அது வந்து ஆப்கானிஸ்தானுடைய மலைத்தொடரில் விபத்துக்குள்ளாகுது. அப்போது இந்தியாவோட விமானம் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் ஒன்று கிளப்புறாங்க. அது இந்தியாவோட விமானம் இல்லை அப்படிங்கிறத இந்தியா சொல்லிடுச்சு. அது மொராக்காவினுடைய சிறிய ரக விமானம், ஓட்ட தெரியாதவன் ஓட்டி போய் மலைப்பகுதியில் போய் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி, இதில் வந்து கிட்டத்தட்ட 4 பேருக்கு மேலே பயணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகிருக்கு. 4 பேரும் ஆரோக்கியமாக வீடு திரும்ப வாழ்த்துக்கள். அப்படி இல்லாட்டி இஸ்ரேல் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஹமாஸினுடைய உறுப்பினர்கள் ரஷ்யாவுக்கு வருகை புரிந்திருக்கிறதாக செய்திகள் வெளியானுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரஷ்யா போயிருக்கக்கூடிய அதனுடைய உறுப்பினர்களான ஹமாஸினுடைய உறுப்பினர்கள் முசா தலைமையிலான டீம் வந்து போயிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது நவாஸினுடைய இனியவுக்கு தெரியும். தொடர்ந்து வந்து அவங்க ரஷ்யா கிட்ட அந்த இராணுவ உதவிகள் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. வாக்னர் உள்ளிட்ட அந்த கூலிப்படைகள் அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிற பெரிய அளவில் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, ஹோம்மேட் ராக்கெட் தயாரிக்கக்கூடிய ஹமாஸினுடைய பணிகள் தொடர்பாகவும் ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதாகவும் செய்திகள் வெளிவந்தமானமாக இருக்கிறது. இப்போ வந்து சைனா இந்த அளவுக்கு வந்து ஒரு சேட்டலைட்டை மூலியமாக வந்து ஒரு விஷயத்தை வந்து பெரிய அளவிலான ஏவுகணை சோதனையை செஞ்சுருக்கு அப்படின்னா அது போருக்கு தயாராகிவிட்டதோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸோ சைனா, ஹமாஸை சந்திருக்கக்கூடிய ரஷ்யா, இப்படி இருவேறு துருவங்கள் வந்து சந்திச்சிருக்கிறது, அவங்கவுங்க போருக்கு தயாராகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது நெஞ்சு பக்கு பக்குன்னு தான் இருக்குது. அடுத்து என்ன செய்ய காத்திருக்காங்களோ தெரியலையே அப்படின்னு. இதன் மூலிமா வந்து போர்லேருந்து இந்தியா விலகலாம் முடியாது. எப்படி இருந்தாலும் வந்து 2 நாடுகளுக்கு இடையில் போர் நடக்குது அப்படின்னா, எப்படி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையில் போர் நடந்தப்போ நமக்கு எண்ணெய் பிரச்சனை வந்தது இல்லையா, அதை சரி பண்ணுறதுக்கு ரஷ்யாவோடு தொடர்ந்து உறவில் வச்சுருந்தோம் இல்லையா, அதன் மூலிமா நமக்கு கம்மியான அளவுக்கு பீப்பாய் கிடைச்சாலும் நமக்கு பெட்ரோல் டீசலில் குறையலை இல்லையா, இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும். அப்போ உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் நடக்கக்கூடிய போர் கூட நமது இந்தியாவையும் நம்ம தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவரையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால காசால ஒருத்தன் பட்னியோட இருக்கான், பசியோட இருக்காங்கிறதுக்காக இங்க நம்ம வருத்தப்படாமல் இருக்க முடியாது. அயலானுக்காக வருத்தப்படக்கூடிய ஒரு நல்ல சிந்தனையுடைய மனிதர்களாக தமிழர்கள் இருக்கிறதுனால தான் இன்ன வரைக்கும் தமிழனை உலகத்தினுடைய நாற்றங்கால் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நாற்றங்கால் உலகத்தில் எந்த பயிர் வாடினாலும் வருத்தப்படத்தான் செய்யும். கூடிய சீக்கிரமே ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த ஒற்றை கொள்கை நிறைவேறுவதற்கு வாழ்த்துக்கள் சொல்லி நிறைவு செய்வோம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி வணக்கம்.